அக்டோபர் இரண்டாயிரத்து இருபது வரையிலான காலகட்டத்தில் ஒரு லட்சத்து ஐந்தாயிரத்து நூற்று கோடி ரூபாய் சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கிடைத்துள்ளதாக மத்திய நிதித்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது கொரோனா தொற்று ஊரடங்கால் ஜிஎஸ்டி எனப்படும் சரக்கு மற்றும் சேவை வரி வருவாயில் மந்த நிலை காணப்பட்டது இந்நிலையில் கடந்த எட்டு மாத கால இடைவெளிக்கு பிறகு ஜிஎஸ்டி வரி வருவாய் ஒரு லட்சம் கோடியை தாண்டியுள்ளது இது தொடர்பாக நிதித்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அக்டோபர் இரண்டாயிரத்து இருபது வரையிலான காலகட்டத்தில் ஒரு லட்சத்து ஐந்தாயிரத்து நூற்று கோடி ரூபாய் வரி வருவாய் கிடைத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் கோடி ரூபாய் மத்திய அரசின் ஜிஎஸ்டி வரி வருவாய் என்றும் ஐந்தாயிரத்து நானூற்று பதினோரு கோடி ரூபாய் மாநிலங்களின் வரி வருவாய் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இறக்குமதிக்கான ஜிஎஸ்டி வரி வருவாய் ஐம்பத்தி இரண்டாயிரத்து ஐநூற்று நாற்பது கோடி ரூபாய் என்றும் செஸ் வருவாய் எட்டாயிரத்து பதினோரு கோடி ரூபாய் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது ஒருங்கிணைந்த சரக்கு மற்றும் சேவை வரியிலிருந்து வழக்கமான பைசல் தொகையாக மத்திய அரசுக்கு இருபத்து ஐந்தாயிரத்து தொன்னூற்று ஒரு கோடி ரூபாயும் மாநிலங்களுக்கு பத்தொன்பதாயிரத்து நானூற்று இருபத்தி ஏழு கோடி ரூபாயும் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அக்டோபர் மாத ஜிஎஸ்டி வரி வருவாய் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதத்துடன் ஒப்பிடுகையில் பத்து சதவீதம் அதிகம் என்றும் நிதித்துறை அமைச்சக அறிவிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பொதுகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்